அவளை படுத்துற கொடுமைக்கு தான் நாங்க இந்த அளவுக்கு இன்னைக்கு அனுபவிக்கிறோம். எல்லாமே போச்சு மாப்ள, இருக்கிறது இந்த வீடு ஒண்ணுதான். இத வளர்மதி பேருக்கு எழுதி வச்சிடலாம்னு இருக்கேன். என்ன சொன்னீங்க? இந்த ஒரு வீடு இருக்கிறதுனாலதான் உன டான் கூப்பிடுறேன், இல்லைன்னா நான் டேஷ் தான் கூப்பிடுவேன். நீ கூப்பிடவே வேண்டாம், பேசாம இரு. விடுங்க மம்மி. நீ எப்படி சும்மாட்ட வாய் முடு. நீ எப்பயே மிம்மி தானே? மிம்மி ஒரு நிமிஷம் செல்ஃபி பாத்தீங்களா? கொஞ்சம் மாதம் அவளை தனி இருக்கான்னு பாத்தீங்களா? மிம்மி பாரு, விடுங்க. வயசுல அப்படித்தான் இருப்பாரு, மாறிடுவாரு. சொல்லுங்க. அப்புறம் சரி செஞ்சு இந்த சொத்து வீடு பணம் இதெல்லாம் வச்சு பிரச்சனை பண்ணிக்காதீங்க. எங்க வீட்லயும் இதே பிரச்சனை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அது சந்தோஷத்தையே கெடுத்துரும். வேணாம். நீங்க சொல்றது புரியுது மாப்பிள்ள. வளர்மதி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்க வேண்டாம். கண்டிப்பா சொல்ல மாட்டேன். இவ இத்தனை நாளா குடும்பப்படுத்திருந்தா கூட அவ எங்களை இன்னைக்கு மாமா அத்தைன்னு தான் உசுறு குசுரா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவா மாப்பிள்ள. வயிற்றுல வேற குழந்தைய சம்மந்துகிட்டு இருக்கா. ஏற்கனவே உங்க விஷயத்துல வேற ரொம்ப உடஞ்சு போயிருக்கா மாப்பிள்ள. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அவ ரொம்ப சங்கடப்படுவா மாப்பிள. அவளை நல்லதான் வச்சுக்க முடியல, குறைஞ்சபட்சம் கஷ்டப்படுத்தாம இருக்கலாம் இல்லையா? ஜி, உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு ரொம்ப யோசனையாவே இருக்கு. நானும் வளரலாம், மாமா பையன் அத்தை பொண்ணா இருந்தாலும் பிரதர் சிஸ்டர் தான் வளர்ந்துருக்கோம். சரி, அப்படி பார்த்தா உங்களை நான் மாம்ஸ் கூப்பிடலாமா? எப்படி தோணுதோ அப்படி கூப்பிடுங்க. தேங்க்யூ மாம்ஸ். மாம்ஸ், அப்புறம் பட்டு பிசினஸ் நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நம்ம ஊர் பக்கத்துல தான் மல்பரி சப்ளையர்கிட்ட செடி வாங்குறதா கேள்விப்பட்டேன். நீங்க எந்த மாதிரி பிசினஸ்லாம் பண்றீங்க? அந்த ஸ்டோர்ஸ் கடையில் வச்சு பண்ற மாதிரியா இல்ல எக்ஸ்போர்ட்டா? இல்ல ஏன் கேக்குறேன்னா, நான் காலேஜ் படிக்கும் போது இந்த டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இதுல நல்ல நாலேஜ் உண்டு எனக்கு. பட்டு பிராண்டிங்ல ஆரம்பிச்சு டிசைனிங், மார்க்கெட்டிங், எப்படி ட்ரை கிளீன் பண்றது எல்லாமே ஒரு மினி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இத பாருங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, நிறைய ஆப்ஷன் சொல்றேன். மாம்ஸ், எனக்கு எல்லா ஃபீல்ட்ல ஆள் இருக்கு. எனக்கு எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு சின்ன கன்ஃபியூஷனா இருக்கு. இப்படியே நேர போனேனா ஒரு கிணறு வரும், அதுல போய் குதிச்சிடுறா. அதான் உனக்கு நல்ல டைரக்ஷன். பாத்தீங்களா, பெத்த தகப்ப கிணத்துல குதிக்க சொல்றாரு. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி நீ குதிச்சிருந்தீனா எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் இன்னும் ஒரு பெரிய நல்ல இடத்துல வச்சு பிறந்திருப்பேன். நீ எங்க இருந்தாலும் உருப்படவே மாட்டாடா. ஐயோ, என்ன நீங்க? உன் பையனா இருக்கிறவர்களும் நான் எந்த ஜென்மத்திலயும் உருப்படவே முடியாது. நான் தனியாளா இருந்திருந்தேன்னு வச்சுக்கோ, நான் பெரிய ஆளா இருப்பேன். சரி இருமி, விடுங்க. எதுக்கு? வாய்ப்பு வரும்போது அவரு நிச்சயமா பெரிய ஆளா வருவாரு. கரெக்ட். இதுதான் பிசினஸ் மேனுக்கு அழகு. வாழ்க்கையில முன்னேற ஆளுக்கு தெரிந்து பாருங்க, டெஃபினட்டா நான் பெரிய ஆளா இருங்க. கண்டுபிடிக்கிறீங்க. நீங்களும் புத்திசாலியா இருக்கிறதுனால தானே மாம்ஸ், நிறைய ஐடியாஸ் கொட்டி இருக்கு மாம்ஸ். இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும் இங்கே. ஆனால் எனக்கு சுச்சுவேஷன்லாம் எனக்கு ஒன்றும் சரியில்லை. உள்ளுக்குள்ளாரியே இருக்குதா? யாராவது ஆள் கிடச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொட்டிடுவேன். இங்கே யார்கிட்ட கொட்டுறது? எங்கள் அப்பங்கிட்டையும் எதையும் கொட்ட முடியாது. கிணத்துல விழுந்து சாவுன்னு சொல்கிறான், எல்லாம் ஒரு ரியாக்ஷனாகவே காட்டுறான். ஆள் கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். கரெக்டா நீங்களே வந்துட்டீங்க, உங்ககிட்ட கொட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் மாம்ஸ். ஐயோ, இப்ப வேணா, இன்னொரு தடவை கொட்டுங்க. லேட்டா பாத்துக்கலான்றீங்க? ஓகே மாம்ஸ், அப்புறம் கொட்டிக்கலான்றீங்க? அதுவும் சரிதான், கொட்டிடுவோம். மாம்ஸ், மெயில் செக் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நிறைய ஃபாரின் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும், நான் ஸ்டாப்பா இருங்க. ஐயோ, என்ன இப்படி பண்ணிருக்கானுங்க? அது ஒண்ணும் இல்ல மாம்ஸ். அப்பா, உடம்பு எப்படிப்பா இருக்கு? நல்லா தான் இருக்கேன். அப்புறம் ஏன்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க?
நல்ல நாள்லயே மூஞ்சி ஏழு கோணல போகும். இப்ப உடம்பு சரியில்லை, வருத்தத்துல வேற இருக்குது இல்ல, அதான் மூஞ்சி காஞ்ச கருவாடு மாதிரி கிடக்குது. என்னப்பா பிரச்சனை சொல்லுங்க. ஒன்னு இல்லம்மா, கவிதாவுக்கும் ராஜேந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு உங்க அம்மா சொல்றாம்மா. உனக்கு இதுல சம்மதம் தானம்மா? என்னம்மா பேசாம இருக்க? கவிதாவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு எனக்கும் ஆசைதான். ராஜேந்திரனுக்கு நல்லது நடக்கணுங்கிறதும் என் ஆசைதான். ரெண்டு பேரும் சேரணும்னு விதி இருந்தா நடந்துட்டு போட்டுமே. இல்லம்மா, அந்த வீட்டுல ஏற்கனவே உனக்கு 1000 பிரச்சனை. இது 1001 இருந்துட்டு போட்டுமே. இல்லம்மா, அவங்களுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கான்னு தெரியலையே. அப்பா, நாம இதுல யாரோட விருப்பத்தை கேட்கணும்? ராஜேந்திரன் தம்பிய பத்தி நானும் என் புருஷனும் தான் கவலைப்படுறோம். மத்தவங்களுக்கு எந்த கவலையும் கிடையாதுப்பா. அதானே, அப்படி இருக்கும்போது மீனாட்சி யாரண்ட போய் கேக்கணும்? இங்க பாருங்க, வைஜெயந்தி ராஜேந்திரன் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நானும் இத பத்தி யோசிச்சேன். கவிதா, நீ சொல்லு, உனக்கு இதுல சம்மதமா? கூலியாமா வேணும், இதெல்லாம் போய் இவகிட்ட கேட்டு கிடக்குற. என்ன கவிதா யோசிக்கிற சொல்லு. இல்ல, அவரு படிக்கல. படிக்கட்டு என்னடி, சொந்த கடை இருக்குது, தொழில் பண்றாரு, இதெல்லாத்துக்கும் மேல அந்த கைராசி குடும்பத்துல மூத்த மருமகளா அக்கா இருக்கிறா. அப்புறம் என்ன, வாய மூடிட்டு சொல்ற இடத்துல கழுத்த நீட்டு, அது போதும். புரியுதா? அம்மா கொஞ்சம் சும்மா இருங்கம்மா. கவிதா, உன் விருப்பத்தை நீ சொல்லு, உன்னோட சம்மதம் தான் இங்க அவசியம். ஏய், அதான் உன்னதான் கேக்குறல்ல, வாய திறந்து பதில சொல்ல. இல்ல, படிக்கலன்னு ஒரு சின்ன குறைதான், மத்தபடி ஒன்னும் பிரச்சனை இல்ல. போட்டு வாங்க சார். இதா வீடா? இந்த ஃபுல் போர்ஷனுமா? ஆமா சார், பூர்வீக வீடு. பார்த்து வாங்க சார். பாருங்க சார்,
இதுதான் மெயின் ஹாலு. அப்புறம் சுற்றி இங்கே ரூம்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த வீட்டில் ஏசி ஏர் கூலர் எதுவுமே தேவைப்படாது. வெண்டிலேஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஜன்னலை திறந்து விட்டாலே போதும். வெரி நைஸ். பாருங்கள் சார், ரொம்ப பழைய பில்டிங் எங்கள் பில்டிங். அம்மா அம்மா இங்க வாய், ஒரு நிமிஷம் வாமா, அங்க பாருமா. சோ சரவணன், நாம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டீக்வுட் ஒர்க், ரோஸ் வுட் ஒர்க் எல்லாம் செஞ்சுக்கலாம். இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் கூட நம்ம வாங்கி பார்க்கலாம். ஓகே சார், சொல்லுங்க. அண்ட் யூ சீ தி டிஃபரன்ஸ். ஓகே, இந்த இடம் சென்ட்ரா இருக்கு, அழகா இருக்கு. இன்ஃபேக்ட் வெரி நேச்சுரலி பில்ட் ஹவுஸ். அதுதான் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணிச்சு. ஏய், யாருடி இவங்க? திறந்த வீட்டில் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு வந்திருக்கானுங்க. கூட இந்த சுருட்ட முடி தலையை நிற்கிறானே. எதுக்கு நிற்கிறாங்க, ஏது நிற்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலையே. கேட்டுருவோமா, நமக்கு என்ன பயம், கேட்டுருவோம். ஏப்பா தம்பி, என்னப்பா ஏதோ அரச மரத்தை சுத்தி சுத்தி வர்ற மாதிரி எல்லாரும் இந்த வீட்டை சுத்தி சுத்தி நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. என்ன விஷயம், ஊடுகிட்டு மாறி வந்துட்டாங்களா சார்? சர்வன்ட் அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு ரெண்டு நிமிஷம் இருங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். எல்லாரும் கரெக்டாக தான் வந்திருக்காங்க. உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல மூக்கம் நுழைச்சி வாங்கி கட்டிக்காதீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு உள்ள போங்க. சரி. சுத்தி பார்க்கலாமா? ஐயோ சார் சார், போய் பாருங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் புத்தியோட நடந்துக்கோங்க. இந்த பொம்பளை வச்சுட்டு இங்க எதுவும் பேச வேண்டாம். பேசாம பின்வழியா கூட்டிட்டு போய் பேசுங்க. சரி, அண்ணா அண்ணில எங்க போனாங்க காணோம்? இங்க பாருங்க, அவங்க ரூம்ல தான் இருப்பாங்க. அவங்களால இங்க கூப்பிட வேண்டாம். முதல்ல பேசி விஷயத்த முடிங்க, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் ஒண்ணா நின்னு பேசணும்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே அந்த பொம்பளை பாத்துருச்சு, இன்னும் வேற சந்தேகம் வந்துடும். போங்க, பின்னாடி போய் பேசிட்டு வாங்க, போங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சரவணன், ரொம்ப ட்ரெடிஷ்னலாக கட்டியிருக்கீங்க சார். இதை விட பேக்கில் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது சார். போலாமா? யா ஷூர், போங்க சார். காட்டிடுவோம், போங்க போங்க. ஏய், இங்கே வாடி சொல்கிற. ஐயோ, இந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்குதுடி. சரியில்லை, இந்த சுருட்ட முடிக்காரன் கூட வந்துருக்கிறவங்களையெல்லாம் பார்த்தா ஐயோ இந்த வீட்டை கூறு போட்டு வித்துருவானுங்க போல இருக்கு. ஆமாண்டி, ஐயோ இந்த நேரம் பார்த்து மீனாட்சியும் புருஷனும் கோயிலுக்கு போயிருக்காங்க. ஏய், நீ என்ன பண்ணுற? கோயிலுக்கு போயிட்டு உன் அக்காவையும் மாமாவையும் கையோடு கூட்டின்னு வந்துடு. சரியா, சீக்கிரம் ஓடு, போ. நடந்து போகாத, சீக்கிரம் வேகமாக ஓடுறி. அண்ணன் நட நடக்கிறான். ஐயோ ஐயோ ஐயோ, என்ன நடக்குது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது கடவுளே. சரவணன், இந்த பில்டிங் ஹவு மெனி இயர்ஸ் ஓல்ட்? அது இருக்கும் சார், ஒரு 60 இயர்ஸ் இருக்கும். அப்பா காலத்தில் கட்டின வீடு. ஐ சி. எனக்கு இந்த காஞ்சிபுரம் ஏரியா ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற லேடிஸ் வேர் பண்ணுற காஸ்டியூம்ஸ், அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், இது எல்லாமே அமேசிங். நாம இங்கே பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே ஒரு பெஞ்ச் மார்க் பண்ணிடலாம். கண்டிப்பாக சார். ட்ரெடிஷ்னல் சாரி பிஸ்னஸ், அப்புறம் ஒரு நீட் கேலரி, அப்புறம் ஒரு கிஃப்ட் செக்ஷன். இந்த பேக் ஸ்பேஸை எக்ஸ்டெண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிடலாம். டன் சார். அதில் சவுத் இண்டியன் டேஸ்ட் ஃபுட்டை கொண்டு வந்துடலாம். யூனோ, யூகேல சவுத் இண்டியன் இட்லி அண்ட் தோசா வெரி பிக் ஹிட், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே ஒரு ஃபேன்டாஸ்டிக் சவுத் இண்டியன் ஃபுட் கோர்ட்டையே எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். கண்டிப்பாக செஞ்சிடலாம் சார். ஓகே.
அண்ணி வெளியில கார் நிக்குது, வீட்டுல யாரீங்க? சரவண கூட பேசிட்டு இருக்காங்க. ஐயோ, நான் என்ன சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? புண்ணியவதி மகராசி இங்க உயிரோட இருந்த வரைக்கும் இந்த கைராசி குடும்பத்தை ஒரு கட்டோட வச்சிட்டு இருந்தாங்க. ஐயோ, இங்க போற போக பார்த்தா எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டை கூறு போட்டு வித்துருவாங்க போல இருக்குதே. என்னாலயே தாங்க முடியலையே மாப்பிள. என் பொண்ணு மீனாட்சி இதை எப்படி மாப்பிள தாங்கிப்பா? என்ன சொல்றீங்க? ஐயோ, இந்த சூட்டு போட்டு ஒருத்த வந்திருக்கிறானே, அவன் இந்த வீட்டை சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இன்னமும் பேசி கிடக்குறான். எனக்கு ஒரே அளவும் புரிய மாட்டேங்குது மாப்பிள. ஐயோ, இந்த கவிதாவை மீனாட்சியும் அண்ணனும் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. இவ்வளோ அமிச்சிருக்கிறேன், அவங்கள கூட்டிட்டு வாடி அப்படின்ட்டு. ஐயோ, அவளும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் காணுமே. என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. அவருக்கு இந்தியாவில சவுத் சைட்ல நிறைய கடைகள் இருக்கு, கேரளா, பெங்களூர், சென்னைன்னு நிறைய பிரான்சைசி வச்சிருக்காரு. அவருக்கு இப்ப நம்ம காஞ்சிபுரத்துல பிசினஸ் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுக்கு தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. நம்ம கடை, நம்ம பாரம்பரியம்னு இத பத்தி எல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்காரு. அவருக்கு நம்ம வீட்டுல ஒரு சின்ன கடை வச்சு கொஞ்சம் ட்ரெடிஷன் அண்ட் மாடர்ன் ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிற பிளான் இருக்கு. வீடெல்லாம் அப்படியே தான் இருக்கும், அக்ரிமெண்ட் பேஸ்ல மாசம் மாசம் வாடகை எல்லாம் கொடுத்துருவோம். வீட்டை வித்து விலை பேசுறியா நீ? வீடு நல்லா கோட் சூட்லாம் போட்டிருக்கீல, படிச்ச வந்தானே நீ? மண்டையில மசாலா இல்ல, டேய் என்னடா? பொறுமையா பேசுறோம், பொறுமையா பேசு, மரியாதை கொடுத்து பேச வந்தவங்க. டேய் என்னடா மரியாதை? டேய், இது நம்ம அம்மா வாழ்ந்த வீடுடா. இந்த வீட்டை விக்கிறது நம்ம அம்மா விக்கிறது. டேய், இந்த அசிங்கத்தை என் வாயில சொல்ல வைக்காதடா. அறிவு கட்டவனே, யோ இந்த மரியா, டேய் இந்த வீடு விக்கிற ஐடியா இல்ல. இது எங்க அண்ணனோட வீடு, இந்த வீட்டுக்கு வரதா ஓனர். உனக்கெல்லாம் மனசாச்சு இல்ல, போவலியா? டேய் என்னடா, கொஞ்சம் அமைதியா, அமைதியா இருக்க. சாரி சரவணன், இது உங்க வீடு, உங்களுக்கு இதுல உரிமை இருக்குன்னு தான் இந்த வீட்டை பார்க்க நான் வந்தேன். ஆனா இங்க சினாரியோவே வேற மாதிரி இருக்கே சார். இல்ல சார், உங்க குடும்ப தகராறு தான் போயிட்டு இருக்கு. ப்ளீஸ், முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. இந்த வீட்டை இடிச்சு கட்டணும்னு நினைக்கிறதுக்கோ இல்லை வேறு மாதிரி மாடல் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறதுக்கோ எங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆகாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லாமலே இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கு, ஆனால் எங்களுக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு, சில பாரம்பரியம் இருக்கு. இதை பாருங்க, இதை விற்கிற ஐடியாலையோ இல்லை வாடகைக்கு விடுற ஐடியாலையோ நாங்கள் இல்லை. அதனால இந்த பிரச்சனையை இத்தோடு விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிங்க நாலு பேர், அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேர், மொத்தம் ஆறு பேர். இந்த ஆறு பேரும் சேர்ந்து கையெழுத்து போட்டா தான் இந்த வீட்டை விற்க முடியும். அதனால தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. யார் என்ன சொல்லி உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. மிஸ்டர் சரவணன் சார்,
உங்க குடும்பத்திலே இவ்வளவு சண்டை சச்சரவு வச்சுக்கிட்டு நீங்க வெளியில இருந்து ஆளை கூட்டிட்டு வர்றது சரியில்லை. முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்குங்க. உங்களை நம்பி ரெண்டு மூணு மீட்டிங் கான்ட்ராக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஐ அம் அப்செட். I just want to get away from this. நான் கிளம்புறேன் சார். நான் உங்களுக்கு பேசி பார்க்கறேன் சார். ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். It's a great insult. சார், waste of time. சார், I didn't expect this. இடியட். உங்களுக்கு ஒன்னும் புரியல சார். நான் பேசிறேன் சார். உடனே எப்படி நம்புறது? ப்ளீஸ் சார். போய் சார். நான் சொல்றதை கேளுங்க சார். சார், வண்டி எடு. புரிய வைக்கிறேன் சார். சார். சார், ப்ளீஸ் சார். சார். என்ன பண்ண போறீங்க? இல்ல என்ன பண்றதா உத்தேசம்? எதையுமே பிரிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன எங்க எல்லாரும் ஏமாத்த போறதா உத்தேசமா? உங்களுக்கு தான் வீடு சொந்தம்னு ஆடுறீங்க. நாங்களும் இங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு தெரியும்ல? இந்த வீட்ல உங்களுக்கு இருக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னு யார் சொன்னா? நான் சொன்னேனா இல்ல உங்க அண்ணன் சொன்னாரா? தாராளமா இருங்க. நீங்க தானே தனி கொடுத்தனம் போனீங்க. தனி கொடுத்தனம் போன கையோட சொந்த கடைய ஆரம்பிச்சீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இந்த வீட்ல எனக்கு உரிமை இல்லையா உரிமை இல்லையான்னு கேட்டா என்ன தம்பி அர்த்தம்? இது பாருங்க, இப்ப ஒண்ணு கண்ணு கெட்டு போல. தாராளமா இந்த வீட்டுல இருங்க. இல்ல இருக்கிறதுக்கு பிடிக்கலையா அப்பப்ப போயிட்டு வாங்க. நாங்க வேண்டான்னு சொல்லலையே. அத விட்டுட்டு இந்த வீட்டையும் கடையையும் விக்கணும் இல்ல வாடகைக்கு விடணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்காது. ஏன்னா இந்த கைராசி குடும்பத்தோட சொத்து தனிப்பட்ட சொத்து கிடையாது. யாரும் பிரிக்கிறதுக்கான உரிமை யாருக்கும் கிடையாது. என்ன மேல மேல பேசிட்டு இருக்க? இத பார் சரவணா, இந்த வீட்டை தர முடியாது. மேற்கொண்டு என்ன சட்டப்படி பண்ணணுமோ அதை நீ பண்ணிக்க. அவ்வளவுதான். டேய் போடா, அவ்வளவு மீனாட்சி வா.